இங்கிலீஷ் புக்ஸில் இடியம்ஸ் அப்படின்ற ஒரு வொக்கேபுலரி வரும். அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இடியம்ஸ் அப்படின்றது சில வார்த்தைகள் அல்லது ஃப்ரேஸுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு மூணு வார்த்தைகள் ஒன்றா சேர்ந்து அதை ஃப்ரேஸுன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு மூணு வார்த்தைகள் ஒன்றா சேர்ந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லும் போது அதை வந்து எல்லாராலையும் அதுக்கு என்ன மீனிங்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்களால் மட்டும் அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த குறிப்பிட்ட ஒரு ஊர்லேயோ குறிப்பிட்ட ஒரு பகுதியிலையோ அவங்களால மட்டும் அதுக்கு மீனிங் வந்து தெரியும். ஆனால் அதுக்கு நம்ம அந்த வார்த்தைகளுக்கு நம்ம டைரெக்டாக நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் மூலமாக இதுக்கு என்ன விடை அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா அது வேறு மாதிரி மீனிங் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லது ஃப்ரேஸ் தான் வந்து வாக்கியம், சிறு வாக்கியம் தான் வந்து இடியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடியம்ஸ் அப்படின்றது சின்னதாக ஒரு வாக்கியம் மாதிரி இருக்கும். ரெண்டு மூணு வார்த்தைகள் ஒன்றா சேர்ந்து இருக்கும். அதுக்கு தனியாக ஒரு மீனிங் இருக்கும், ஸ்பெஷலாக இருக்கும் அதுக்கு மீனிங்கு. நம்ம டைரெக்டாக போய் பார்த்தா அதோட மீனிங் வேறு மாதிரி இருக்கும். அதுதான் இடியம்ஸ். நம்ம பார்க்க போகிற இடியம் அ பீஸ் ஆஃப் கேக். இதுக்கு நம்ம டைரெக்டாக அப்படியே மீனிங் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். முழுசாக இருக்கக்கூடிய ஒரு கேக்லேருந்து கட் பண்ணி எடுத்த ஒரு பீஸ், ஒரு துண்டுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் நமக்கு டைரெக்டாக நம்ம மீனிங் எடுத்தால் வரும். அதை லிட்ரரி மீனிங்னு சொல்லுவோம். ஆனால் இடியோமெட்டிக்காக பார்க்கும்போது வட்டார வழக்கில் இதுக்கு வேறு மீனிங் இருக்கும். அந்த வட்டாரத்தில் பேசுகிறவங்களுக்கு தான் அது புரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம இடியோமெட்டிக் மீனிங் இதுக்கு வேறு, அது என்னன்னு பார்க்கலாம். அ பீஸ் ஆஃப் கேக் அப்படிங்கிற இடியமுடைய மீனிங் வந்து அ டாஸ்க் தட் கேன் பி அக்கம்ப்ளிஷ்ட் ஈஸிலி. ஸோ ரொம்ப ஈஸியாக ஒரு வேலை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இடியம் அ பீஸ் ஆஃப் கேக். இந்த இடியமை வாக்கியத்தில் அமைச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே நமக்கு புரிஞ்சிடும். குக்கிங் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் மாம். சமைக்கிறவங்களுக்கு சமையல் செய்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க். கிளியரிங் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் தென்றல். தென்றல் அப்படிங்கிற ஒரு பிள்ளை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடியது. லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக். ஸோ இங்கிலீஷ் இன்ட்ரெஸ்டோடு படிக்கும்போது இல்லை ஒரு தேவைக்காக படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக படிக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான். ஸ்ரீதேவிஸ் இங்கிலீஷ் ஜோன் சமச்சீர் கல்வி புக் சேனலில் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.